हमने कही रब ने मानी कहने लगी खामोशी जो हमने सुनी रब ने मानी ये बारिश है नूर की जो मिल गया है जो मिल गया साथ ती विल्लीपुत्तूर वडपत्र साई कोयिलिल் சின்னாதேவி சடங்கு செய்ய வந்த நேரம் ஒரு வார காலமாக மழை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஊரை விட்டு வெளியேற முடியாமல் சின்னாதேவியும் அவள் அண்ணன் யத்துராஜனும் கோயிலிலேயே தங்கிவிட்டனர். ஊரில் கிராமத்து தெருக்களில் புது புது மனிதர்கள் போவதும் வருவதுமாக உள்ளதை பார்த்து கொண்டிருந்தாள் சின்னாதேவி. ஆனால் அவள் வயது ஒத்த பல பெண்கள் முன்பு அவளுக்கு தோழியாக இருந்தனர். அவர்களெல்லாம் இப்பொழுது காண முடியவில்லை. அந்த இளம் பெண்கள் மனம் முடித்து கொண்டு வெளியூர் போய்விட்டதையும் அறிந்த சின்னாதேவிக்கு சற்று வருத்தமாகவும் இருந்தால் பெண்ணாய் பிறந்தவள் எத்தனை நாள் பெற்றோருடன் வாழ முடியும்? என்றாவது ஒரு நாள் புகுந்த வீட்டை நோக்கி புறப்பட்டே ஆக வேண்டும் என்று சின்னாதேவி நினைத்த பொழுது அவையும் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அம்மன் கோவிலை தன் கண்களால் முழுவதுமாக சுழலவிட்டால் சின்னாதேவி இந்த கோவிலுக்கு இனி வரப்போவதில்லை, இதுதான் கடைசி நிலையாக இருக்கும் என்பதை மனதில் நினைத்த சின்னாதேவிக்கு கண்களில் நீர் பலபலத்து போனது. விஜயநகரமா மன்னராயிருக்கும் கிருஷ்ணதேவராயரை தான் அடைய முடியாமல் போனால் கடைசி வரை கன்னியாகவே இருந்து விஜயநகர தலைநகரில் ஏதோ ஒரு கோவில் துறவியாக வாழ்ந்துவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டாள் சின்னாதேவி. நமது எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேற ஆண்டவனின் கருணையும் வேண்டுமல்லவா? அதுதான் இளம்பெண் சின்னாதேவியின் மனதிலும் நிழலாடி கொண்டிருந்தது. விஜயநகர் தலைநகரில் பக்கத்தில் உள்ள விட்டாலா கோவிலில் பிரம்மாண்டமாக விஸ்தரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அதனை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். அப்பாஜி சொல்லுங்கள் சக்கரவர்த்தி என்றார் அப்பாஜி. அப்பாஜி நீங்கள் வயதில் மூத்தவர், என்னை வளர்த்தவரும், இந்த அரியணையில் மாமன்னனாக உட்கார வைத்து அழகு பார்ப்பவரும் சிறந்த ஆலோசகரும் நீங்கள் தானே. எனக்கு தந்தை இல்லையே என்ற மனக்குறையை தீர்த்தவரும் நீங்கள் தானே. அப்படி இருக்க என்னை கிருஷ்ணன் என்றே அழைக்கலாம் என்றார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். அப்பாஜிக்கு உடலெல்லாம் புல்லரித்து போனது. அவர் கண்களில் நீர் பனித்தது. அப்பாஜி, என் முன்னோர்கள் கட்டிய இந்த விட்டாலா கோயில் சிறியதாக இருக்கின்றது. சுற்றிலும் அழகிய மலைகள், பக்கத்தில் துங்கபத்ரா ஆறும் இருக்கின்றது. கோவிலை ஒரு மைல் சுற்றளவுக்கு விஸ்தரிப்பு செய்ய வேண்டும். இதோ இந்த இடத்தில் அழகிய நாட்டிய மண்டபம் கட்ட வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர வெளிப்புறம் திறந்த வெளியாக அமைக்கப்பட வேண்டும் என்றான் கிருஷ்ணன். மாமன்னர் கிருஷ்ணன் சொல்லியது பெரும் விந்தையாக இருந்தது அப்பாஜிக்கு. கோயில் வளாகத்திற்குள் இன்னொரு கோவிலை கட்ட ஏற்பாடு செய்யுங்கள் என சொல்லியிருந்தால் சந்தோஷப்படலாம். ஆனால் பிரம்மாண்டமாக நாட்டிய மண்டபத்தை அல்லவா கட்ட வேண்டும் என்கிறான் என குழம்பி போனார் முதல் மந்திரி அப்பாஜி. அப்பாஜி, பக்கத்தில் பிரம்மாண்டமாக துங்கபுத்திரா நதி வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாள். இங்குள்ள வனங்கள் எல்லாம் ராமனின் நண்பனான சுக்ரீவனுக்கு சொந்தமான கிஷ்கிந்தா வனமாக இருந்தது என்று வரலாறும் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த பூமியில் நமது தலைநகரம் இருப்பது எவ்வளவு புண்ணியம் பாருங்கள் என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, அது மட்டுமல்ல, வாயுவின் மகன் அனுமான் பிறந்ததே இந்த மண்ணிலே.
அதோ அந்த வனமும் மலையும் அஞ்சனாத்திரி என்றல்லவா அழைக்கப்படுகிறது. இந்த விட்டாலா கோவிலை சுற்றி ஏராளமான ஞானிகளும் அந்த நதிக்கரை ஓரம் தவம் இருக்கிறார்கள். ஆதி காலத்தில் ராமர் லட்சுமணர் கூட தனது படை வீரர்களுடன் இலங்கை சென்று சீதையை மீட்க வந்தபொழுது இங்கே பல காலம் தங்கியிருக்கிறார்கள். அங்குள்ள குகைகளும் வனங்களும் சாட்சியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் நமது தலைநகரம் இருப்பதும் ஒரு சிறப்பு தானே என்றார் அப்பாஜி. அப்பாஜி, அது மட்டுமில்லை, துங்கபத்ரா நதிக்கு அப்பால் வாலியும் பல ரிஷிகளும் வாழ்ந்த மலக்குகை கோயில்கள் உள்ளன. அதனால் விட்டாலா கோவிலுக்கு கிழக்கே துர்கா கோயிலும் அதன் பக்கத்தில் மன்னர் குடும்பங்கள் இலைப்பாறுவதற்கு மாளிகைகளும் இங்கு கட்டப்பட வேண்டும் என்றான் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். கோவிலுக்கு முன்புறம் இரு பக்கமும் ஒரு மைல் நீளத்திற்கு பஜார் வீதி உள்ளது. இங்கு ஏராளமான தங்கமும் வைரமும் வாசனை பொருட்களும் விற்பனை செய்வதற்காக வெளிநாட்டு வியாபாரிகள் இங்கு வருகின்றனர். ஆண்டில் 6 மாத காலம் தொடர்ந்து வியாபாரம் நடக்கிறது. இந்த பூமியில் வேறு எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட வியாபாரத்தலம் இருக்கவே இல்லை. உள்நாட்டு வியாபாரிகளும் அயல் தேசத்து வியாபாரிகளும் வியாபாரத்திற்காக நமது நாட்டில் தொலைவில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் தங்குவதற்கு போதுமான இடம் இந்த பஜார் வீதியில் இல்லை. விஸ்தரிப்பு செய்ய முடியாத அளவிற்கு பக்கங்களில் மலைகள் உள்ளது. விட்டாலா கோவிலின் பின்புறத்தில் வியாபாரிகள் தங்குவதற்கான விடுதிகளை கட்டலாம் என்றார் அப்பாஜி. அதை கேட்டு சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்து போனான் கிருஷ்ணன். அப்பாஜி சொல்லுங்கள் சக்கரவர்த்தி. இல்லை அப்பாஜி, நீங்கள் சொன்ன காரணத்தை எல்லாம் யோசனை செய்தீர்கள். ஆனால் வியாபாரிகள் தங்குவதற்கு போதுமான இடம் அதோ அந்த நதிப்படுகையின் ஓரத்தில் உள்ளன. அதனை நீங்கள் சென்று பாருங்கள். முதலில் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய நாட்டிய மண்டபம் பிரம்மாண்டமாக இங்கே கட்டப்பட வேண்டும் என்றான் கிருஷ்ணன். ஏராளமான முக்கிய பணிகள் இருக்கும் பொழுது நாட்டிய மண்டபம் இப்போதே கட்டப்பட வேண்டும் என்கிறானே, அதற்கான காரணத்தை அறியாமல் குழப்பத்தில் ஆண்டு போனார் அப்பாஜி. அறநிழலில் கட்டியிருந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் கிருஷ்ணன். எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் அப்பாஜி. சொல்லுங்கள். இல்லை கிருஷ்ணா, நாட்டிய மண்டபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் வியாபாரிகள் தங்க விடுதி கட்ட பரிசீலிக்கலாம் இல்லையா என்றார் அப்பாஜி. மெதுவாக சிரித்தான் கிருஷ்ணன். தன் மனதில் சின்னாதேவி குடிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு நாட்டியக்காரி என்பது இந்த அப்பாஜிக்கு தெரியப் போவதில்லை. என் மனதில் யார் இருக்கிறாள் என்பதை ஒரு வார்த்தை கூட இன்று வரை அப்பாஜி கேட்கவும் இல்லை. திருமணத்தை பற்றி என்னிடம் எதுவும் விசாரிக்கவும் இல்லை. என்னை கேட்காமல் ஸ்ரீரங்கப்பட்டின இளவரசி திருமலாதேவியை எனக்கு மணமுடிக்க நிச்சயம் செய்துவிட்டதாக தெரிவிக்கின்றார். என் சின்னாதேவியை பற்றியும் கடந்து போன நிகழ்வுகள் பற்றியும் இவரிடம் சொல்லவா முடியும்? இப்போதைக்கு நான் எதையும் சொன்னாலும் அவர் ஏற்கப் போவதில்லை. நான் சின்னாதேவியின் மீது கொண்ட அன்புக்காகவும் அவள் நினைவாக இந்த நாட்டிய மண்டபம் கட்டுகிறேன் என்பதையும் அப்பாஜியிடம் நான் சொல்லப்போவதில்லை என மனதில் எண்ணிக்கொண்டான் கிருஷ்ணன். அப்பாஜிக்கு பதிலேதும் சொல்லாமல் அரண்மனையை நோக்கி குதிரையை விரட்டினான் கிருஷ்ணன். பதிலேதும் கூறாமல் குதிரையில் பறந்து கொண்டிருந்த கிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி.
மாமன்னர் கிருஷ்ணனின் நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க என்பதை மட்டும் அவரால் யூகிக்க முடிந்தது. எனக்கும் வயதாகிவிட்டதால் என் செயலில்தான் தவறுகள் நடக்கிறதோ, காலம்தான் எனக்கு உணர்த்த வேண்டும் என நினைத்து கொண்டே விட்டாலா கோவிலின் வடக்கு திசையில் நாட்டிய மண்டபம் கட்ட இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தார் அப்பாஜி. மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தெரிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துவது தொடர்பாக கோவிலுக்கு வெளியே மேற்கு திசையில் பெரிய கல்மேடை அமைக்கப்பட்ட ஆலமர நிழலில் ஓய்வாக போய் அமர்ந்து கொண்டு தோராய கணக்கீடு செய்து கொண்டிருந்தார் அப்பாஜி. வெளிநாட்டு வியாபாரிகள் தங்கும் விடுதிகள், நாட்டிய மண்டபம், கோவிலுக்கு அருகில் மன்னர் குடும்பத்தார் தங்கும் மாளிகைகள், இவைகளுக்கெல்லாம் பெரும் நிதி உடனடியாக தேவைப்படுகிறது. மாதங்கா பருவத்திலும் துங்கபத்ரா நதிப்படுகையிலும் விட்டாலா கோவிலை சுற்றியுள்ள மலைகளிலும் யானைகள் உருவம் போன்ற பெரிய பெரிய பாறைகள் குவிந்து கிடக்கின்றன. அதற்காக வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை, எல்லாம் அருகிலேயே கொட்டி கிடக்கின்றது. மற்ற செலவினங்களுக்காக நிதி 300,000 வராகனாவது தேவைப்படும் என எண்ணி பெருமூச்சு விட்டார் அப்பாஜி. அரண்மனை கஜானாவை நோக்கி அவரது சிந்தனை திரும்பியது. உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத செல்வம் அரண்மனை கஜானாவில் கொட்டி கிடக்கிறது. கருவூலத்தில் 13 நீளம், 10 அகலம், 8 உயரம் கொண்ட 13 கஜானா பெட்டிகள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. முதல் 12 பெட்டிகள் முன்னால் ஆண்ட மன்னர்களுடையது. 13 பெட்டி மாமன்னர் கிருஷ்ணதேவராயருடையது. எல்லா பெட்டிகளிலும் தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்தின ஆபரணங்கள் நிரம்பி கிடந்தன. 13 பெட்டியிலும் ஏராளமான ஆபரணங்களும் தங்கம், வைரம் கொட்டி கிடந்தன. நாடு பூராவும் பஞ்சம் ஏற்பட்டாலும் 13 பெட்டிகளில் உள்ள செல்வங்களை வைத்து சுமார் 20 காலம் ஆட்சியை சுலபமாக நகர்த்தி விடலாம் என நினைத்தார் அப்பாஜி. அவ்வளவு செல்வங்கள் கஜானா அறையில் நிரம்பி கிடந்தன. ஆனால் எக்காரணம் கொண்டும் கஜானா பெட்டியிலிருந்து எதையும் எடுக்கக்கூடாது என்பது அப்பாஜியின் எண்ணம். வேறு வழியில் நிதியை திரட்ட மாமன்னரிடமே ஆலோசனை பெறலாம் என முடிவு செய்தார் அப்பாஜி. அரண்மனைக்கு திரும்பலாம் என நினைத்து அவருக்கான குதிரை இருக்கும் இடத்தை நோக்கி மெதுவாக நடந்தார் அவர். திடீரென குதிரையின் குளம்பொழி சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தார் அப்பாஜி. விருப்பாச்சா கோவிலிலிருந்து துங்கபத்ரா நதி ஓரமாக விட்டாலா கோவிலுக்கு வரும் காட்டுப்பாதையில் தான் அந்த ஓசை வந்து கொண்டிருந்தது.
தலைநகரை சுற்றி பெரும் பாதுகாப்பு நிறைந்த அந்த காட்டுப்பாதையில் தனியாக இப்படி குதிரையில் வந்து கொண்டிருப்பது யார் என்பதை உற்று கவனித்தார் அப்பாஜி. திடீரென அந்த ஓசை சத்தமும் நின்று போனது. தூரத்தில் எதுவுமே தெரியவில்லை. குதிரை மீதேறிய அப்பாஜி குதிரையின் குளம்பொலி சத்தம் கேட்ட திசையில் கையில் கத்தியை ஏந்தி கொண்டு அந்த இடத்தை நோக்கி குதிரையை வேகமாக செலுத்தினார் அப்பாஜி. நதிக்கு செல்லும் பாதையில் ஏராளமான காட்டு மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருண்டு கிடந்தது. அங்கு அந்த அடர்ந்த தோப்பிற்குள் குதிரையை மெதுவாக செலுத்தினார் அப்பாஜி. தூரத்தில் பெரிய ஆலமரத்தின் நிழலில் குதிரையும் ஒரு பெண்ணும் இருப்பது தெரிந்தது. மரங்களின் நிழல் படர்ந்து நீண்டு கிடந்ததால் அந்த பெண்ணின் முகம் கூட சரியாக தெரியவில்லை அப்பாஜிக்கு. உடன் வந்த காவலாளிகளில் ஒருவன், அப்பாஜி தாங்கள் இங்கேயே இருங்கள், நான் மட்டும் போய் அங்கு இருப்பது யார் என்பதை அறிந்து வருகிறேன் என தெரிவித்துவிட்டு நேர்பாதையில் செல்லாமல் அடர்ந்த மரங்களின் ஊடே வேறு பாதையில் கையில் நீண்ட கத்தியுடன் வேகமாக சென்றான் அந்த காவலாளி. வேறு பாதையில் அவன் அங்கு சென்று அடைவதற்கு முன்னரே அப்பாஜியின் முன் குதிரையை நிறுத்தி கீழிறங்கி தரையை பார்த்தவாறு அப்பாஜிக்கு மரியாதையை செலுத்திக் கொண்டிருந்தாள் அந்த பெண். அப்பாஜிக்கு ஒரே ஆச்சரியம், காயத்ரி நீயா என ஆச்சரியத்துடன் பார்த்தார் அப்பாஜி. பெண்ணே நீ மட்டுமா தனியாய் வந்தாய் என்றார் அப்பாஜி. ஆமாம் அப்பாஜி, உனக்கு குதிரையை செலுத்த கற்றுக் கொடுத்தது யார் என்று அதிகார தோரணையில் கேட்டார் அப்பாஜி. பயிற்சி நடைபெறும் மைதானத்திற்கு சென்று விடுவேன், போர்க்காலங்களில் படையில் சக்கரவர்த்திக்கு உதவியாக இருக்கலாமே என்று தான் தளபதி வீரண்ணாவிடம் கற்றுக்கொண்டேன் என்றாள் காயத்ரி. அவள் சொன்னதில் அப்பாஜிக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. மாமன்னர் கிருஷ்ணனிடம் இவள் பணிப்பெண்ணாக சேர்ந்ததிலிருந்து அவள் மீது அவருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. மரியாதையினை கூட அந்த பெண் காயத்ரி தருவதில்லை என்பதும் அப்பாஜியின் எண்ணம். மேலும் காயத்ரி அழகாகவும் அறிவுள்ளவளாகவும் இருப்பதும் அப்பாஜிக்கு பிடிக்கவே இல்லை. அவள் நடவடிக்கை மீது அப்பாஜிக்கு எப்பொழுதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். காயத்ரி தான் யார் என்பதையும் எங்கிருந்து வந்தாள் என்பதையும் இன்று வரை அப்பாஜியிடமோ வேறு எவரிடமோ அவள் சொல்லவே இல்லை. வேற்று நாட்டிலிருந்து வந்த தஞ்சமடைந்த உளவுக்காரியாக கூட அவள் இருக்கலாம் என்பது அப்பாஜியின் எண்ணம். கிருஷ்ணனை மயக்கி எங்கே இவள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாளோ என்ற பயமும் அச்ச உணர்வும் அப்பாஜிக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் ஸ்ரீரங்கப்பட்டணத்து இளவரசி திருமலாதேவியை மணமுடித்துவிட நிச்சயம் செய்துவிட்டார் அப்பாஜி. அதனால் இவர் மீது கிருஷ்ணனுக்கும் பெரும் கோபம். சின்னாதேவியை மணந்து கொள்ள
நாட்டில் எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு இன்று வரை அவளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒருமுறை விட்டாலா கோயிலில் நாட்டியமாட சின்னாதேவி வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு அவளை தேடிக்கொண்டு போன போது தோல்வியே கிட்டியது. சின்னாதேவியை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லி தாய் நாகலாதேவியிடம் அனுமதி பெற்று விட வேண்டும் என நினைத்து அங்கும் சென்ற கிருஷ்ணனுக்கு பெரிய ஏமாற்றமாய் போனது. சின்னாதேவியை பற்றிய கனவுகள் மேலும் மேலும் கிருஷ்ணனின் மனதில் விரிந்து கொண்டே சென்றது. கிருஷ்ணனின் மனதை ஓரளவு அறிந்த காயத்ரி சின்னாதேவியை சந்தித்து எல்லாவற்றையும் தெரிவித்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் செல்லவும் மாமன்னருக்கு உறுதி அளித்திருந்தார். மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் பெரும் நம்பிக்கைக்கும் ஆளாகி போனால் அந்த காயத்ரி. இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத அப்பாஜி அந்த பெண் காயத்ரி மாமன்னரை மணந்து விடுவாளோ என்ற அச்சத்தில் ஸ்ரீரங்கப்பட்டணத்து இளவரசி திருமலாதேவியை அவசர கோலத்தில் திருமணம் செய்ய நிச்சயம் செய்துவிட்டார் அந்த அப்பாஜி. கோபத்தில் காயத்ரியையே பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி. எதற்காக இங்கே வந்தாய் என சற்று அதிகார தோரணையில் கேட்டார் அப்பாஜி. அப்பாஜி, நானாக வரவில்லை, மகாராணி உத்தரவு. சக்கரவர்த்தி அரண்மனையில் நீண்ட நேரம் காணவில்லை. அவர் விருப்பாட்சா கோவிலுக்கு சென்றிருக்கலாம் என மகாராணியார் தெரிவித்திருந்தார். அவரிடம் ஏதோ ஆலோசனை செய்ய வேண்டுமாம், உடனே அழைத்து வரும்படி எனக்கு ஆணையிட்டார் என்றாள் காயத்ரி. அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பாஜி. விருப்பாட்சா கோயிலிலும் நதிப்படுகையிலும் அவரை நான் தேடினேன், அங்கு சக்கரவர்த்தி இல்லை. ஒருவேளை விட்டலா கோயிலில் இருக்கலாம் என எண்ணி துங்கபத்ரா நதியோரமாக குறுகிய தொலைவு கொண்ட இந்த பாதையில் வந்துவிட்டேன். ராஜ்யத்தின் இந்த வனங்களில் எவ்வளவு வனப்பும் வளமும் கொட்டி கிடக்கிறது என்பதை இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் என்றாள் காயத்ரி. காயத்ரி சொன்ன பதில் திருப்தி அடையவில்லை அப்பாஜி. இந்த காயத்ரிக்கும் சக்கரவர்த்தி கிருஷ்ணனுக்கும் வேறு என்னென்ன உறவுகள் இருக்கின்றனவோ என கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அப்பாஜிக்கு காயத்ரியிடம் வந்த மகாராணியின் உத்தரவுப்படி சக்கரவர்த்தியை தேடி வந்தேன் என காயத்ரி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடி அவர் மனம் அந்த தலைநகர கானகத்தில் முழுக்க அலைமோதி கொண்டிருந்தது. இதன் அடுத்த தொடருக்காக நீங்கள் காத்திருங்கள். जो हम